ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்னா என்ன, ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க, ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் பண்ணுறப்போ பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். கருத்தரிக்க நினைக்கிற பெண்களுக்கு எல்லா ஹார்மோன் டெஸ்ட், கருமுட்டை வளர்ச்சி ஸ்கேன், ரெண்டு பேரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருந்தும் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகும். அந்த மாதிரி தள்ளி போகிறப்ப தான் டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்டை எடுக்க சொல்லுவாங்க. டியூப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹெச்எஸ்ஜி அப்படின்னா ஹிஸ்ட்ரோசால்பினோகிராஃபி. இந்த டெஸ்ட்டை எத்தனாவது நாளில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவிடாயான 6வது நாள்லேருந்து 10வது நாளுக்குள்ளே இந்த டெஸ்ட்டை எடுப்பாங்க. அதாவது நம்மளோட பீரியட்ஸ் ப்ளீடிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆன அப்புறமா அந்த 6 to 10 நாளில் ஒரு நாள் இந்த டெஸ்ட்டை எடுப்பாங்க. இந்த டெஸ்ட் மெயினாக எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெண்டு கருக்குழாயிலையும் எந்த அடைப்பும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான். அதாவது ரெண்டு ஃபாலோபியன் டியூப்ஸும் அடைப்பு இல்லாமல் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த டெஸ்ட் மெயினாக பண்ணுறாங்க. ஒரு ஒரு மாதமும் கருமுட்டை பையிலிருந்து கருமுட்டை வெடித்து வெளியே வந்து அந்த கருக்குழாயில் ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கருக்குழாயில் ஏதாவது அடைப்பு இருந்தால் ஸ்பெர்ம்னால் கருமுட்டையை போய் பார்க்க முடியாது, ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ண முடியாமல் போயிடும். அப்படி ரெண்டும் மீட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காது, அதாவது கரு உருவாக முடியாத மாதிரி ஆயிடும். இந்த இந்த டெஸ்ட் பண்ணுறனால நம்மளுக்கு கரெக்டாக எந்த இடத்துல அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும், எந்த மாதிரி அடைப்பு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது சிலருக்கு வந்துட்டு சாதாரணமாக சின்ன அடைப்பு இருக்குது அப்படின்னா இந்த டெஸ்ட் மூலியமாகவே அந்த அடைப்பை எடுக்க முடியும். பெரிய அளவில் இருந்தால் மட்டும்தான் டாக்டர்ஸ் வந்துட்டு அதுக்கு லேப்ரோஸ்கோப்பி இல்லை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே மாதிரி தான். இந்த டெஸ்ட்டை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் எடுத்து நம்ம வெஜினல் மூலியமாக யூட்ரஸில் இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இன்சர்ட் பண்ண அந்த டியூப்பில் ஒரு கான்ட்ராஸ்ட் டையை பாஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒரு லிக்விடை உள்ள அனுப்புவாங்க, தண்ணி மாதிரி உள்ள அனுப்புவாங்க. அப்படி அனுப்பக்கூடிய அந்த லிக்விட் அந்த ரெண்டு கருக்குழாயிலையும் கரெக்டாக ஃபில் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி அடைப்பு இருக்கவங்களுக்கு ஒரு இடத்துக்கு மேலே போகவே போகாது. ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் டியூப்பில் அடைப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு ரெண்டு பக்கம் டியூப்லேயும் அடைப்பு இருக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துக்கு மேலே அந்த லிக்விட் போகாமல் இருக்குது அப்படிங்கிறத இந்த லிக்விடை உள்ளே அனுப்புனதுமே நம்மளுக்கு நம்ம யூட்ரஸை வந்து ஒரு எக்ஸ்ரே மாதிரி நம்மளோட யூட்ரஸை எக்ஸ்ரே எடுத்துருவாங்க. அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் பண்ணுறனால என்ன ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பண்ண குறைஞ்சது அடுத்த மாதத்திலே, இப்போ இந்த மாதம் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த மாதமோ இல்லை அதே மாதமோ இல்லை 3 மாதத்துக்குள்ளேயே அவங்க வந்து கன்சர்வ் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். ரெண்டு டியூப்ஸும் ஓப்பனாக இருக்கவங்களுக்கு இந்த சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க டியூப்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகிடுது, அதனால அவங்க கருத்தரிக்கிற வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன அடைப்பு இருக்கவங்களுக்கு இந்த டெஸ்ட் மூலியமாகவே சரியாயிடும். அதனால இந்த டெஸ்ட் பண்ணுறனாலேயே நிறைய பேருக்கு அந்த 3 மாதத்துக்குள்ளேயே கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த டெஸ்ட் ரொம்ப பெயினாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு தான் பெயின் இருக்கும். நம்ம வந்து அந்த டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து நல்லா மூச்சை இழுத்து இழுத்து வெளியே விடணும். நம்ம வந்து உடம்பை இறுக்கமாக அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம நல்லா ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு அவ்வளோ பெயின் இருக்காது. அதுவும் கண்டிப்பாக பெயின் வந்து எல்லாருனாலையும் தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு தான் பெயின் இருக்கும். இந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு வந்துட்டு எல்லாரும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்தியிருந்தாங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. இது கண்டிப்பாக அவ்வளோ தூரத்துக்கு பெயின்ஃபுல் கிடையாது, எல்லாருனாலையும் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இதோட பெயின் இருக்கும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு சில டாக்டர்ஸ் பெயின் கில்லர்ஸ் தருவாங்க, ஒரு சிலர் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸும் ஒரு 3 டேஸ்க்கு தருவாங்க. நம்ம இந்த டெஸ்ட் பண்ண அன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கிராம்பிங்ஸ் அந்த வயிறு வலி அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஸ்பாட்டிங் கொஞ்சம் ஆகும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலேருந்து எப்பவும் போல் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தேவைப்பட்டால் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. மத்தபடி நம்மளுக்கு பெருசாக இதுக்கு நம்ம வந்து
ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 3 to 5 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். இப்போ ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் அவங்க டாக்டர் கிட்ட கேட்டு ஒரு பெயின் கில்லர் வாங்கிக்கலாம். இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட சொல்லுவாங்க. டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா மட்டும் அந்த பெயின் கில்லரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டியூப் 2 டியூப்ஸ்லேயும் பிளாக் இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இந்த டெஸ்ட் பண்ணுறப்போ சின்னதாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு அன்னீசினஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் பெயின் இருக்காது. பிளாக்கேஜ் இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும். அந்த டெஸ்ட் பண்ணி முடித்தோடனே அந்த பெயினும் சரியாயிடும். ஆனால் ஒரு நாளைக்கு மட்டும் லைட்டாக அங்கங்கே வயிறு இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கும். மித்தபடி பெருசாக எந்த சிம்டம்ஸும் இருக்காது. இந்த டெஸ்ட்டை பண்ணவங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டாக போடுங்க. மித்த பண்ண போகிறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.